நீங்கள் பார்ப்பது காரைக்குடி நியூஸ் சேனல். அரசு பள்ளிக்கு புத்தகம் ஏற்றி வந்த லாரியின் டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்த விபத்து. சிதறிய புத்தகங்களை சேகரித்து உதவி செய்த அதிமுக எம்எல்ஏ. சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிக்கு தமிழ்நாடு அரசு பாட புத்தகங்களை ஏற்றிக்கொண்டு சென்னையில் இருந்து ஆவினன்குடியைச் சேர்ந்த ஓட்டுநர் விஜய் லாரியை ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு புத்தகங்களை கொண்டு வந்தபோது திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் காணாத்தான் காடு அருகே வந்தபோது லாரியின் பின்பக்க டயர் வெடித்ததில் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் விஜய் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார். அப்போது சாலையில் அவ்வழியாக காரில் வந்த அதிமுக சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் செந்தில்நாதன் காரில் இருந்து இறங்கி வந்து ஓட்டுநரிடம் நலம் விசாரித்தார். பின்னர் விபத்தில் சிக்கிய லாரியில் இருந்து சிதறிய அரசு பள்ளி புத்தகங்களை எம்எல்ஏ செந்தில்நாதன் மற்றும் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சாலையின் ஓரத்தில் சேகரித்து வைத்தனர். பின்னர் கிரேனை வரவழைத்து கவிழ்ந்த லாரியை மீட்டனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து ஆராவயல் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.